தமிழகத்தில் இன்று புதிய உச்சத்தில் கொரோனா பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரு நாள் மட்டும் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 1685 என்ற புதிய உச்ச எண்ணை தொட்டிருக்கிறது. நேற்று ஒரு நாள் மட்டும் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை 1562 இருந்தது. இந்நிலையில 100 அதிகமான பாதிப்புகள், அதாவது ஒரே நாளில் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை சீராக நாளுக்கு நாள் அதிகரித்து வர்றதை நம்ம இப்போ வந்து திரையில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம காட்டக்கூடிய வரைபடம் எப்படி வந்து கொரோனாவுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஜூன் மாதம் துவங்கியதுலேருந்து இந்த 9 பாதிப்பு 10,000 கடந்திருக்கிறத தமிழகம் முழுக்க வந்து இந்த வரைபடம் காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் துவங்கும் போது 23,495 இருந்த எண்ணிக்கை இன்று தமிழகம் முழுக்க பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 34,914 மாறி இருக்கிறத பார்க்கும்போது 10,000 பேர் இடைப்பட்ட இந்த 9 பாதிக்கப்பட்டது தெளிவாக தெரிய வருது. அந்த எண்ணிக்கை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜூன் 3 என்ன எண்ணிக்கை இருந்தது, ஜூன் 4, ஜூன் 5, ஜூன் 6, ஒரு நாளும் எத்தனை எந்த அளவில் வந்து எண்ணிக்கைகள் கூடியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று முந்தைய தினத்துக்கும் நேற்றுக்கும் இருந்த வித்தியாசத்தை விட நேற்றுக்கும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை தமிழக அளவில் குறைந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ஒரே நாளில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிவாயிருக்கக்கூடிய இந்த எண்கள், இன்று ஒரு நாளில் மட்டும் பதிவாயிருக்கக்கூடிய எண்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அதிகமாக இருக்குது. 1685 அப்படின்ற புதிய எண்கள் வந்து பெரிய அச்சுறுத்தும் எண்களாக அமைஞ்சிருக்கு. இதில் சென்னையில் மட்டுமே 1242 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதையும் அந்த வரைபடத்தில் பார்த்துட்ருக்கோம். 1242 பேர் ஒரே நாளில் சென்னையில் மட்டும் இன்று பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் சென்னையில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 24,540 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 34,914 பேரில் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 2/3 இருக்கிறத நம்ம வந்து கண்கூடாக பார்க்குறோம். அதுதான் இந்த வரைபடத்தின் மூலமாக பார்த்துட்ருக்கோம். இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை வந்து கொரோனா பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 34,914 பேரில் சென்னையில் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 70% அப்படின்றதும் வந்து கணக்கில் பார்க்கும்போது தெரிய வந்திருக்கு. சென்னையில் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் தமிழக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கையில் 70% அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இன்று ஒரு நாளில் மட்டும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 21 இருக்குது. ஒட்டுமொத்தமாக இது நாள் வரைக்கும் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 307 இருக்குது. இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்களில் வந்து உயிரிழப்பவர்களுடைய 0.8% அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக மேலதிக தகவல்களோட செய்தியாளர் சாரதா நம்மோடு இணைக்கிறார். சாரதா, நீங்க தொடரலாம். இன்றைய எண்கள்ல வந்து இன்னும் நமக்கு வந்து அந்த கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கா, 21 பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது முன்னாடி சொல்லியிருந்தீங்க. 21 பேர்ல இன்னைக்கு எத்தனை பேர் முன்னாடி நோயில பாதிக்கப்பட்டிருந்தவங்க, வெறும் கொரோனா தொற்றால மட்டும் உயர்ந்தவர்கள் எத்தனை பேர்ன்ற விவரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கா சாரதா? ஆமா முபஷீர், அந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உயிரிழந்த 21 பேரில் 15 பேர் அரசு மருத்துவமனைகளில் உயிரிழந்தவர்கள், 6 பேர் தனியார் மருத்துவமனைகளில் உயிரிழந்தவர்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 21 பேரில் நாம் கூறியது போல 16 பேர் ஏற்கனவே உடலில் வேறு நோய்கள் இருந்தவர்களாக இருக்கிறார்கள். 5 பேருக்கு மற்ற நோய் ஏதும் இல்லாமல் கொரோனா மட்டும் இருந்து அதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று உயிரிழந்தவர்களில் 30 ஆண் ஒருவர், சென்னையை சேர்ந்தவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்பதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 60 மேற்பட்டவர்கள், 70 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் அதிகமான உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கைகளில் அவர்கள்தான் அதிகமானவர்களாக இருக்கிறார் என்று பார்த்தாலும் கூட தினமும் 40 கீழானவர்கள் ஒருவர் அல்லது இருவர் உயிரிழக்கக்கூடிய நிலையை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 30 ஒருவர் மற்றும் 39 ஆண் ஒருவர், சென்னையை சேர்ந்தவர் உயிரிழந்திருக்கிறார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 21 பேரில் இவர்களும் இருக்கிறார்கள், மற்றவர்கள் 40 மேற்பட்டவர்கள் என்பதை நம்மால் காண முடிகிறது. மாவட்ட வாரியாக பார்த்தோமானால் நம் ஏற்கனவே கடந்த சில வாரங்களாகவே இருப்பது போல சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் தான் அதிகமான ஆக்டிவ் கேசஸ், அதாவது கொரோனா நோயாளிகள் தற்போது மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறைந்த நோயாளிகளை கொண்ட மாவட்டமாக இருப்பவை மேற்கு மாவட்டங்களாக இருக்கின்றன. மேற்கு மாவட்டங்களில் சில வாரங்களுக்கு முன்பாக கொரோனா நோயாளிகளே இல்லாமல் இருந்த நிலையாக இருந்தது. ஆனால் வெளி மாநில போக்குவரத்து மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் காரணமாக
அந்த மாவட்டங்களில் தொற்றானது மீண்டும் அதிகரித்தது. சொல்ல போனால் சென்னையிலிருந்து அந்த மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் மூலமாக கூட தொற்று மீண்டும் அதிகரித்தது. தற்பொழுது அந்த மாவட்டங்களில் இந்த நிலை மீண்டு கொரோனா நோயாளிகளுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஈரோடு, நாமக்கல் மற்றும் பெரம்பலூரில் கூட 10 குறைவான நோயாளிகளே தற்பொழுது கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீலகிரி மற்றும் திருப்பூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் தான் தற்பொழுது கொரோனா நோயாளிகள் சிகிச்சையில் இல்லாத இரண்டு மாவட்டங்களாக இருந்து வருகின்றன. கடந்த சில நாட்களாக இந்த நிலை தொடர்ந்து வருகிறது. புதிய பாதிப்புகள் ஏதும் இல்லாமல் அந்த மாவட்டங்களில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. தொற்று அறியப்பட்டவர்களில் 1685 பேரில் 1649 பேர் ஏற்கனவே தமிழகத்தில் இருந்தவர்கள். மீதி இருக்கக்கூடிய இந்த 20 மேற்பட்டவர்கள், 30-35 பேர் மட்டும்தான் வெளி மாநிலங்கள் மற்றும் நாடுகளிலிருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்பாக இந்த எண்ணிக்கை அதிகமாக இருந்தது என்பதை பார்க்க முடிந்தது. வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி நாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கு நூற்று கணக்கில் கூட அவர்களுக்கு தொற்று ஒரே நாளில் கண்டறியப்பட்டதை பார்த்தோம். ஆனால் இந்த எண்ணிக்கை தற்பொழுது குறைந்திருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து பாதிப்புகள் அதிகரித்து வந்தாலும் கூட வெளி மாநிலங்கள் மற்றும் நாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கு தொற்று என்பது குறைவாக இருக்கிறது. எனவே ஏற்கனவே இருப்பவர்களுக்கு இந்த பாதிப்பு தொடர்ந்து அதிகரிக்கிறது. எனவே அது கட்டுக்குள் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நன்றி சாரதா. தொடர்ந்து நம்மோட டாக்டர் கௌஷிக் இணையறாரு, இறப்பை மற்றும் குடலியல் நிபுணர். அவரிடம் ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம். சமீப காலமா வந்து உயிரிழக்கக்கூடியவர்கள் வந்து 40 வயதுக்கும் குறைவானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அதே போல வேற எந்த வியாதிகளும் இல்லாமல் வெறும் கொரோனா தொற்றால் மட்டும் உயிரிழக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு. இன்று வந்திருக்கக்கூடிய உயிரிழந்த 21 பேர்ல பாத்தீங்க அப்படின்னா 16 பேருக்கு ஏற்கனவே பிற தொற்றுகள் வியாதிகள் இருந்திருக்கு, 5 பேருக்கு வெறும் கொரோனா மட்டுமே இருந்ததா தெரிய வந்திருக்கு. இந்த முடிவுகள் எதை காட்டுது டாக்டர்? இப்போ வந்து கவனமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வந்து கொரோனா வந்து ரொம்ப வேகமா பரவக்கூடிய நோய்ங்க. இது வந்து எல்லா ஏஜ் குரூப் யாருக்கு வேணா வரலாம். இப்போ வந்து இளம் வயதுல இருக்கவங்களுக்கு வந்து நோய் தொற்று வரலாம், ஆனா வந்து சிவியாரிட்டி கம்மியா இருக்கும். பட் ஆனா 1 in 1,000 பேருக்கு வந்து 20-40 வயசுல இருக்கவங்களுக்கு கூட டெத் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா அதே வயசு இன்க்ரீஸ் ஆக, ஃபார் எக்ஸாம்பிள் 60 அபோவ் இருந்ததுன்னா 1,000 பேருக்கு டெத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது வந்து டிபெண்டிங் ஆன் த சைட்டோகைன் ஸ்ட்ராம்னு சொல்லுவாங்க, இந்த நோயோட வைரஸோட ஸ்ட்ரெயினோட பொறுத்து இருக்குங்க. அதோட சிவியாரிட்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். சைட்டோகைன் ஸ்ட்ராம் அதிகமாக இருந்ததுன்னா டெத் ஆகிறதுக்கு சான்சஸ், வெண்டிலேட்டர்ல இருந்தாங்கன்னா ரொம்ப சிவியராக டெத் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஏன் கேசஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா லாக்டவுன் மெஷர்ஸ் இருந்தது, மக்களும் ரொம்ப பயமா விழிப்புணர்வோட இருந்தாங்க. இப்போ வந்து பயம் இல்ல, எல்லாரும் லாக்டவுனும் கிடையாது, இப்போ நார்மல்சி வந்துருச்சு. அதனால கேஸ் கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு வந்து நம்ம வந்து இது அவாய்ட் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா, கம்யூனிட்டி மிட்டிகேட்டிவ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து எந்த ஏரியால கேஸ் அதிகமா இருக்கு, இப்போ வந்து சென்னையில வந்து கேசஸ் அதிகமா இருக்கு, இப்போ வந்து லோக்கல் எபிடோமாலஜிஸ்ட் அப்படின்னா நோய் தொற்று ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், கம்யூனிட்டி மெடிசன் டாக்டர்ஸோட ஆலோசனை எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் பிளான் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பண்ணணும். அப்போதான் அந்த கேஸ்களோட குறைக்கும். அது வந்து கவர்மெண்ட் வந்து அதை அந்த வேலையை அதை அவங்க பண்ணுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும், பப்ளிக்கா வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ரொம்ப விழிப்புணர்வோட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்போதான் நம்மளுக்கு தொட்டு வராம காப்பாத்திக்க முடியும். இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னைக்கு வரேன், வரும்போது 4 பேர் பைக்ல மாஸ்க் இல்லாம சுத்தின்னு இருக்காங்க. அங்கங்க ரொம்ப நிறைய பேர் கூட்ட கூட்டமா பேசின்னு இருக்காங்க, ஒரு மாஸ்க் இல்லாம, ஒரு கொரோனா சேஃப்டி மெஷர்ஸ் தான். எல்லாரும் ஒன்றா இருந்து எல்லாரும் யூனிட்டியா இருந்தாதான் இந்த நோயை வெல்ல முடியும். சில பேர் மட்டும் வந்து எல்லா சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு சேஃபா இருந்தா, சில பேர் வந்து எதுவுமே சேஃப்டி இல்லாம கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா இந்த நோய் தொற்று அதிகமாகிட்டே தான் போகும். நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் இந்த செயின் சொல்லுவோம், செயின் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், ஒருத்தர்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம எல்லாரும் சேஃபா இருந்தாதான் இந்த நோய் தொற்று வராம நம்ம காப்பாத்திக்க முடியும். லாக்டவுன் மட்டும் இருந்தா போதாதுங்க. லாக்டவுன்னால வந்து கேசஸ் கவுண்ட் குறைக்கலாமே தவிர கொரோனாவை இல்லாம பண்ண முடியாது. ஸோ நம்மனால நம்ம கையில இருக்கிற எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணாதான் இந்த கொரோனா நோயிலிருந்து ஜெயித்து வெளில வரலாம். தேவையில்லாத விஷயத்துக்கு வெளில போக தேவையில்லை, ரொம்ப கேர்லெஸ்ஸா வதந்திகளை நம்ப தேவையில்லை. எல்லாரும் விழிப்புணர்வோடு இருந்தா நம்ம இந்த நோயிலிருந்து ஈஸியா வெளில வரதுக்கான சான்சஸ் இருக்கு.
இதேபோல டாக்டர், இப்ப வந்து தொற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னு உறுதி செய்யப்பட்டா நிறைய பதட்டம் காணப்படுது நோயாளிகள்கிட்ட தொற்று உறுதி செய்யப்பட்ட உடனே. அப்படி பதறாம என்னென்ன செய்யணும், அவங்க ஒருவேளை தொற்று ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்ட உடனே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பார்க்க பல பேருக்கு உதவியா இருக்கும். சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா கொரோனா சிம்டம்ஸ் இருக்கும் ஆனா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க, இல்ல கொரோனா ஹெல்ப்லைன் நம்பர் கால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஒரு மாதிரியான பயம், என்ன ஆகும், எனக்கு கொரோனா இருக்குன்னு தெரிஞ்சா சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இல்ல நம்ம வீட்லயே ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இல்லைனா மெடிக்கல் ஷாப்ல போய் ஏதாச்சும் மருந்து எடுத்து ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணக்கூடாதுங்க. எல்லாருமே வந்து அவேர்னஸா இருந்து நம்ம பிரச்சனை இருக்கு, இப்போ எனக்கு கொரோனா சிம்டம்ஸ் இருக்கு, நம்ம போய் டெஸ்ட் பண்ணிக்கணும். அப்போதான் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு வராம இருக்கலாம், அப்பா அம்மா வயசானவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணணும். பயம் தேவையில்லை. டெஸ்ட் பண்ணா வந்து எல்லாரையும் வந்து குவாரண்டைன் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஹாஸ்பிட்டல் எடுத்து வச்சிருவாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. இப்போ வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க என்ன பண்ணணும், ஹோம் குவாரண்டைன்ல இருக்கலாம், அதுக்கு என்ன மெடிசன்ஸ் எடுக்கணும், ஒரு சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, போன் கால்ல ஃபாலோயிங் இருக்கும். நம்ம வந்து ஏர்லியா டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா டிசீஸ ட்ரீட்மெண்ட் வந்து சிம்பிளா இருக்கும், ஏர்லியா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வெளில வந்துடலாம். இப்போ வந்து நம்ம சிம்டம்ஸ் வந்து ரொம்ப நாள் வீட்லயே இருந்து அதை நல்லா முத்த வச்ச அப்புறம் போய் போனோம்னா அதோட சிவியாரிட்டியும் அதிகமா இருக்கும். ஸோ டெஸ்டிங் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லைங்க. நோய் பத்தி பயப்படவும் தேவையில்லை. அதுக்கு வந்து 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ரொம்ப மைல்டு சோர் த்ரோட் ஃபீவர் அந்த மாதிரி மைல்டு சிம்டம்ஸ் தான் இருக்கும், 20% தான் சிவியர் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மைல்டு சிம்டம்ஸ்ல இருந்து வீட்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியா போயிடும். ஸோ அதனால பயப்பட தேவையில்லை. சப்போஸ் சிவியரா இருந்தாலும் அதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பயம் இல்லாம டெஸ்டிங் பண்ணிக்கலாம். டெஸ்டிங் பண்ணிட்டு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி எல்லாருமே சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துட்டு எல்லாரும் யூனிட்டியா இருந்து அப்போதான் இந்த நோயை இருந்து வெல்ல முடியும். நம்ம இந்த கோவிட்19 வைரஸ் என்னென்ன மாதிரியான இன்னர் ஆர்கன்ஸ்ல வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது டாக்டர்? இப்போ வந்து கொரோனா வைரஸ் வந்து மெயினா வந்து மூச்சு திணறல் ஏற்படுத்தும், மூச்சு குழாய ரொம்ப அதிகமா பாதிக்கும். ஏஆர்டிஎஸ் சொல்லுவோம், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அதனால மூச்சு கஷ்டம் இருக்கும், அதனாலதான் வெண்டிலேட்டர் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எல்லா ஆர்கன்ஸுமே அது பாதிக்கும், கிட்னியை பாதிக்கலாம், லிவரை பாதிக்கலாம், ஹார்ட் பாதிக்கலாம். அதை வந்து மல்டி ஆர்கன் டிஸ்பங்க்ஷன் சிண்ட்ரோம் சொல்லுவோம், மாட்ஸ் சொல்லி. ஸோ இந்த மாதிரி எல்லா இதையும் இருக்கலாம். சிம்டம்ஸ் மெயினா பாத்தீங்கன்னா மூச்சு குழாய்க்கான சிம்டம்ஸ் தான் நிறைய இருக்கும், அது இல்லாம லூஸ் மோஷன்ஸ் அந்த மாதிரி வயிற்றுக்கு பட சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸ் கூட இருக்கலாம். நன்றி டாக்டர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு புதிய உச்சத்தை தொற்றுக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று ஒரு நாளில் மட்டும் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 1685 அப்படின்ற புதிய உச்சத்தை பதிவு செஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் ஒரு நாளில் பாதிக்கப்பட்ட தொற்றுலேயே வந்து இதுதான் அதிக எண்ணிக்கை அப்படின்றது இன்னொரு அச்சம் தரக்கூடிய விஷயமா இருந்திருக்கு. ஒட்டு மொத்தமாக இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 35,000 நெருங்கி இருக்கு. எக்ஸாக்ட் ஃபிகரா 34,914 அப்படின்றது இருக்கு. சென்னையில் மட்டும் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 1242 இருக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க பாதிக்கப்பட்டவர்களில் சென்னையில் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 70% இருக்கு. அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்தில் 34,000 பேர் பாதிக்கப்பட்டிருந்தா சென்னையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 23,000 அதிகமானவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பில் ஒட்டுமொத்தமாக 70% பேர் சென்னையில் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. சென்னையில் ஒரு நாள் மட்டும் இன்று பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 1242 பதிவாயிருக்கு. தொடரும் செய்திகளை